கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் யூஜி பிஜி அட்மிஷன் மட்டும் இல்லாமல் பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ அட்மிஷனுக்கும் உங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ அட்மிஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு, யாருக்கெல்லாம் அட்மிஷன் மற்றும் அட்மிஷன் என்கொயரி வேணுமோ மறக்காமல் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். முற்றிலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டான்செட் 2022 எம்பிஏ எம்சிஏக்கான கவுன்சிலிங் ப்ராசஸில் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப் இருக்கு இல்லைங்களா. அந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்னா என்ன, ஸோ அதில் யாரெல்லாம் கலந்துக்கலாம், ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்படிங்கிற ஸ்டெப்பு என்றைக்கு நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கவுன்சிலிங் ப்ராசஸோட கடைசி ஸ்டெப்புன்னு கூட அதை சொல்லலாம். அதாவது கரெக்டாக செப்டம்பர் 14 எம்பிஏ அண்ட் எம்சிஏ இந்த ரெண்டு கேட்டகரிக்கும் ஒரே நாளில் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து நடத்துகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்னால் என்ன அப்படின்னு சொல்லிடலாம். அதாவதுங்க, துணை கலைந்தாய்வு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, அதுக்கப்புறம் அரியர் வச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த அரியர் எழுதுறதுக்கு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் சொல்லுவாங்க இல்லையா, அதே விஷயந்தான். அதாவது நம்ம வந்து கவுன்சிலிங் நடக்குது, ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்குது, அந்த ஜென்ரல் கவுன்சிலிங்கை கலந்துக்கலை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம் அப்படிங்கிறது தாங்க விஷயம். அதாவது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்படின்னா துணை கலந்தாய்வு, யாரெல்லாம் வந்து இதில் கலந்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆஃப்லைனில் நடக்கும், ஆன்லைனில் நடக்காது. இது முழுக்க முழுக்க ஆஃப்லைனில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிசிடி காலேஜில் தான் நடக்கும். எல்லோரும் நேரில் போகணும் இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு மட்டும், ஓகேங்களா. மீதி எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் தான் நடக்கும். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ஆஃப்லைனில் நடக்கும், அதுக்கு நீங்கள் வந்து நேரடியாக போகணும். யார் யாரெல்லாம் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கவுன்சிலிங்கில் கலந்துக்காதவங்க போகலாம், ரெண்டாவது கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணாமல் விட்டவங்க போகலாம், தென் மூணாவது கவுன்சிலிங்கில் வந்து அப்ளை பண்ணி அந்த கவுன்சிலிங்கில் காலேஜ் கிடைக்காதவங்க போகலாம், தென் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணி காலேஜ் கிடைச்சும் அந்த காலேஜ் வேணான்னு சொன்னவங்க போகலாம், தென் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி கவுன்சிலிங்கில் வந்து அந்த தேதியில் ஏதோ ஒரு காரணத்தால் லாக் பண்ணாமையோ இல்லை சாய்ஸ் ஃபில் பண்ணாமையோ கவுன்சிலிங்கை மிஸ் பண்ணவங்க போகலாம், ஓகேவா. தென் அடுத்தது இந்த 5 கேட்டகரி சேர்ந்தவங்க எல்லாருமே போகலாம். அது போக கண்டிப்பாக டான்செட் எழுதியிருந்தால் மட்டும்தான் போகணும், டான்செட் எழுதாதவங்க போகக்கூடாது. இப்போது நிறைய பேருக்கு ரேங்க் லிஸ்ட் வந்திருக்காது, அதாவது ஏதாவது ஒரு காரணத்தால் இப்போ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்லி நிறைய பேரை வந்து நாட் குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, ரேங்க் லிஸ்ட் வந்திருக்காது அவங்களுக்கெல்லாம். ஸோ அவங்களுமே எலிஜிபிள் தான், அவங்க இப்போ போகலாம், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அவங்க டைரெக்டாக போகலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருமே சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எலிஜிபிளானவங்க. ஸோ அப்படி சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் என்னங்க நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு இமேஜினேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ அங்கே வாங்க, ஜிசிடி காலேஜ் கோயம்புத்தூரில் நம்ம எல்லோரும் இருக்கோம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்காக வந்திருக்கோம். ஸோ யாரெல்லாம் வந்திருக்கோம், கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு நல்ல காலேஜ் கிடைக்கல, கிடைச்ச காலேஜ் வேணான்னு சொல்லிட்டோம், அதனால் ஒரு 10 வந்திருக்கோம். கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணாமல் விட்டவங்க ஒரு 40 வந்திருக்காங்க. தென் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணியும் கவுன்சிலிங்கை வந்து அட்டன் பண்ணாமல் விட்டவங்க ஒரு 50 வந்திருக்காங்க. ரேங்க் லிஸ்ட் வராதவங்க ஒரு 40 வந்திருக்காங்க. இப்படி ஒரு 100-150 எம்பிஏக்கும் எம்சிஏக்கும் வந்துட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த 180 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும், ஓகேவா. அந்த சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு வந்து ரேங்க் லிஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லாமலாம் ரிஜெக்ட் பண்ணவங்களாம் நேட்டிவ் சர்டிஃபிகேட் கொண்டு வந்திருக்காங்க, ஓகே எலிஜிபிள் எடுத்து உள்ளே வச்சு இப்போது 150 வரிசையாக ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது, ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. இதில் ஹையஸ்ட் மார்க் யார், டான்செட்டில் இந்த பையன், ஓகே இவனுக்கு ஃபஸ்ட் ரேங்க்கு, இவன் செகண்ட் ரேங்க்கு, இவன் தேர்ட் ரேங்க்கு. அதில் அப்படியே கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் கூட்டக்கிட்டதுன்னு சொல்லுங்கள், இந்த கம்யூனிட்டியை அப்படியே ஃபில்டர் பண்ணி இவங்களுக்குலாம் இந்த ரேங்க்கு, இவங்களுக்குலாம் இந்த ரேங்க்னு போட்டாச்சு, ஓகே ஃபைன். இப்போது ரேங்க் லிஸ்ட்டு விட்டாச்சு, ஆன் ஸ்பாட்லேயே ரேங்க் லிஸ்ட் தருவாங்க. இப்போது காலேஜ் அலாட்மெண்ட்டு எப்படின்னா, ஓவராலாக உள்ளே கூப்பிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ரேங்க் உள்ளே வாங்க, உள்ளே போகிறீங்க ஃபஸ்ட்டு. இப்போது இந்தந்த காலேஜ் தான் அவைலபிள் இருக்குது, இந்த காலேஜில் இத்தனை சீட் இருக்குது, இந்த கம்யூனிட்டியில் இத்தனை சீட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க.
நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம், வேணானா வேணான்னு சொல்லிட்டு வந்துடலாம். ஓகேவா? இதுதான் விஷயம். இப்போது எல்லா காலேஜும் முடிஞ்சிடும், மோஸ்ட்டாக எல்லா காலேஜும் சீட் எடுத்துருவாங்க. இந்த காலேஜ் எல்லாரும் எடுத்தது போக மிச்சம் எந்த காலேஜ் இருக்கோ அதுதான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் வரும். ஓகேவா? ஜென்ரல் கவுன்சிலிங்கில் எல்லாரும் அலாட் பண்ணது போக மீதி அலாட் ஆகாமல் இருக்கக்கூடிய சீட்ஸ் தான் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும், அந்த காலேஜை தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் வந்து கிடைக்கக்கூடிய காலேஜஸ். எல்லாரும் எடுத்தது போக மீதி இருக்கக்கூடிய காலேஜஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி வந்து எந்தெந்த காலேஜஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுவாங்க, அங்கே ஸ்லைடு ஓடிட்டுருக்கோம், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு ஓகே இந்த காலேஜ் தான் இருக்கா, சரி இதில் இதுதான் கொஞ்சம் நல்ல காலேஜ், இதை நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேராக போகிறீங்க, உள்ளே போய் சொல்கிறீங்க, எடுத்துக்கலாம். இப்போது ஒரு நல்ல காலேஜே வச்சுக்கோங்களேன், இப்போது நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை எடுத்துக்குவோம். அதில் எல்லா கம்யூனிட்டிலையும் சீட்டு முடிஞ்சிருச்சு, ஆனால் எஸ்டி கம்யூனிட்டியில் ஒரே ஒரு சீட் இருக்குது. ஓகேவா? எஸ்டி கம்யூனிட்டியில் ஒரே ஒரு சீட் இருக்குது. அங்கே வந்திருக்க அந்த 150 பேர் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு வந்திருக்கீங்க, 150 பேருக்குமே யாருமே அதில் எஸ்டி இல்லை. ஓகேவா? எஸ்டி யாருமே இல்லை அப்படின்னா அந்த ஒரு சீட் அப்படியே தான் இருக்கும், அதை யாருமே எடுக்க முடியாது. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்லேயும் நீங்கள் கம்யூனிட்டி வைஸ் தான் சீட்டு அலாட் பண்ணுவாங்க. ஓகேவா? சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்லேயும் எந்த கம்யூனிட்டியில் அந்த காலேஜில் சீட் இருக்கோ அந்த கம்யூனிட்டிக்காரங்க தான் எடுக்க முடியும், வேறு யாரும் எடுக்க முடியாது. அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் பிசி கம்யூனிட்டி எம்பிசி கம்யூனிட்டியாக இருக்கீங்க, ஆனால் எஸ்சி எஸ்டியில் மட்டும்தான் சீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுக்க முடியாது. தென் உங்கள் கம்யூனிட்டியில் எந்த காலேஜில் சீட் இருக்கோ அந்த காலேஜ் தான் நீங்கள் எடுக்க முடியும். அங்கே வந்து ஸ்லைடில் போகும், கம்யூனிட்டி வைஸ் சீட்டு போகும். ஒரு காலேஜ் நேமு அது பக்கத்துலேயே கம்யூனிட்டி வைஸ் போட்டுருவாங்க, அதில் ஒவ்வொரு கம்யூனிட்டி எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது லைவாக ஷோ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஸோ அப்போது இந்த காலேஜெல்லாம் நம்ம கம்யூனிட்டி சீட் இல்லை, அப்போ இந்த காலேஜ் தான் இருக்குது, அப்போ இதை தான் நம்ம எடுக்கணும், நமக்கு முன்னாடி இத்தனை பேர் இருக்காங்க, இவங்கெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா நமக்கு இந்த காலேஜ் கிடைக்காது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருவீங்க. தென் அடுத்தது நீங்கள் வந்து மினிமம் ஒரு 3 காலேஜ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு வந்து இந்த காலேஜ் இதில் எல்லோரும் எடுத்துட்டாங்கன்னா அடுத்து இந்த காலேஜ், இதுலேயும் எடுத்துட்டாங்கன்னா இந்த காலேஜ், அவ்வளோதான். சரிங்களா? நல்ல காலேஜெல்லாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து யாருமே போகாதீங்க, கண்டிப்பாக இருக்காதுங்க. 90% நல்ல காலேஜஸ் கிடைக்காது. ஏதோ பைலக் ஏதாவது ஒரு சில காலேஜ் வேணால் சீட்டு இருக்கலாம், அந்த சீட்டை நீங்கள் நல்ல ரேங்கில் இருந்தீங்கன்னா எடுத்துடுவீங்க, மற்றவங்க உங்களுக்கு முன்னாடி நல்ல ரேங்கில் இருக்காங்க அப்படின்னா அவங்க எடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு போக வேணாம், ஏதோ ஒரு காலேஜில் சீட் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மட்டும் போங்க, நல்ல காலேஜில் சீட் இருக்குங்கிற நம்பிக்கையில் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணாதீங்க. ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன், டான்செட் எழுதுனவங்க மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும், டான்செட் எழுதாதவங்கலாம் வந்து இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியாது. டான்செட் எழுதி ஸ்கோர் கார்டு கையில் வச்சுருக்கணும், யாரெல்லாம் ஸ்கோர் கார்டு வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாருமே எலிஜிபிளானவங்க, டைரெக்டாக ஆஃப்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் உங்களுக்கு ஆஃப்லைனில் நடக்கும் அப்படிங்கிறதால டைரெக்டாக போய் அங்கே தான் வந்து அட்டன் பண்ணுவீங்க. இதுக்கு வந்து தனியாக அப்ளை பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ இங்கேயுமே வந்து இனிஷியல் டெபாசிட் 5300 பே பண்ணுவீங்க. அதாவது ஜென்ரல் கவுன்சிலிங்கில் யார் யாரெல்லாம் அமௌண்ட்டு பே பண்ணீங்களோ அவங்கெல்லாம் வந்து பே பண்ண தேவையில்லை. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்போது நீங்கள் வந்து பே பண்ண தேவையில்லை, ஏன்னா உங்களுக்கு இங்கே காலேஜ் கிடைக்கல அப்படிங்கிறதால தான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நேரடியாக போயிருக்கீங்க. இப்போது ஒரு சிலர் வந்து இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் அப்ளைவே பண்ணியிருக்க மாட்டாங்க, டேரக்டாக வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அங்கே வந்து பே பண்ணுவாங்க 5300. நீங்கள்லாம் மறுபடியும் பே பண்ண தேவையில்ல, பே பண்ணாதவங்க மறுபடியும் பே பண்ணி அங்கே வந்து அட்டன் பண்ணுவீங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க விஷயம். இதுதான் வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கோட ரூல்ஸு. இப்படி தான் உங்களுக்கு வந்து நடக்கும். நீங்கள் வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் ஏதோ ஒரு காலேஜை சீட்டு எடுத்துகிட்டு அதோடு போய் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை கொண்டு போய் காலேஜில் கொடுத்து நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.